தூத்துக்குடியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம். தூத்துக்குடியில் அரசு பணிமனை முன்பு சிஐடியு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பில் தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவங்க கோரியும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணிபலன்கள் உடனடியாக வழங்க கோரியும் ஓய்வு பெற்றவர்களுக்கான அரியஸ் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டன. அப்பொழுது தமிழக அரசை கண்டித்து இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உடனே அந்த டயரை கழட்டி இதில் போட்டு அனுப்பு. நான் கூட கேட்டேன், எதுக்கு பஸ் உள்ள இவ்வளவு பேரை கூப்பிட்டு வருது அப்படின்னு கேட்டா டீசல் பிடிக்க வர்றாங்க. அப்ப மாற்று பஸ் உடனடியாக கொண்டு போய் செல்வதற்கு இன்றைக்கு ஒரு தயார் இல்லை. ஒரு பிரேக் டவுன்ல கொண்டு போய் உங்கள் போராட்டம் வாசல்ல நின்று போராடினாங்க. அவங்களும் ஓய்வு பெற்றவரோட இறங்கி கொடி பிடிச்சிருந்தாங்கன்னா எங்களோடைய இந்த பஸ்தி போல இந்த பார்த்தீங்கன்னா வர விருந்தா தண்ணி தேங்க ஒரு அடிப்படை வசதியை கூட செஞ்சு தர்றதற்கு யோக்கியங்கள் இல்லாத. 16வது ஊதிய ஒப்பந்தத்தை பேசி முடிக்க வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பணபலன்களை வழங்க வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற ஒரு டிஏவை மாற்றியமைக்க வலியுறுத்தியும் வருமானத்தில் வரவுக்கும் செலவுக்கும் இடைப்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு அரசாங்கமே நிதி ஒதுக்க வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் 22, 23 இரண்டு நாட்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பணிமனைகள் முன்பும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்க தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றோரும் இதில் பெருவாரியாக கலந்து கொண்டுள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.